Hi guys, this is Shanti from Future Look Academy. Today nail extension class is our second day. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நெயில் ஷேப்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். நெயில் ஷேப்ஸ் ஆர் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்கு. ஸ்கொயர் ஷேப், ஸ்கொயர் சாஃப்ட் ஸ்கொயர் ஷேப், ஆல்மண்ட் ஷேப், இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்கு. அந்த ஷேப்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு லைவா நம்ம டெமோல நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோஸ்க்குள்ள நம்ம போலாம். நெயில் எக்ஸ்டென்ஷன் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் வைஸ் உங்களுக்கு வரும். 0, 1, 2 அந்த மாதிரி 10 நம்பர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரும். இதில் என்ன சைஸ் வேரியஸாக அந்த நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிளாஸஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த நம்பர்ஸோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுன்றது. ஸோ இன்றைக்கி நம்ம ஷேப்ஸ் பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ நம்ம வீடியோஸ் போகலாம். நெயில் எக்ஸ்டென்ஷன் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் தான் வரும். நம்பர் வைஸ் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 0 தான் இருக்கிறதுலேயே பெரிய சைஸஸ், அதே போல் 10 தான் இருக்கிறதுலே சின்ன சைஸ், டிசைனிங் ஆர்டரில் வரும். ஸோ டிப்ஸ் வந்து இப்படி தான் வரும். உங்களுக்கு இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பு. இது எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பு. இது நேச்சுரல் டிப்புன்னு சொல்லுவாங்க. இது நேச்சுரல் டிப்பு, இது டிரான்ஸ்பரண்ட் ஆர் கிளியர் டிப்பு. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதுவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப் டிப்பு. இது பார்த்தீங்கன்னா பிரெத் செலட்டோ டிப்பு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், பிரெத்தாக வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இது செலட்டோ. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், பிரெத்தாக வந்துட்டு உங்களுக்கு ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்ரீனா ஷேப், இது பேர் பால்ரீனா ஷேப். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரவுண்ட் ஷேப்பு, ஓவல் ஷேப் மாதிரி ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு இது. இது பார்த்தீங்கன்னா ஸ்காட் ஷார்ட் ஸ்கொயர் ஷேப் இது. அதாவது ஷார்ட் நெயில்ஸ் கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நெயில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்கொயர் இது. இதே போல் அடுத்த ஷேப் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஷேப், ஆல்மண்ட் ஷேப் இது. ஆல்மண்ட் வந்து உங்களுக்கு இதே மாதிரி நேச்சுரல்ஸ்லேயும் இருக்குது, எல்லா ஷேப்பும் நேச்சுரல் டிப்பாகவும் இருக்குது, உங்களுக்கு கிளியர் டிப்பாகவும் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸ்டென்ஷன் தான், பட் எக்ஸ்டென்ஷனில் இது பார்த்தீங்கன்னா சி கட் எக்ஸ்டென்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா சி கட்டாக இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா நெயில் பெட் வந்து சில பேருக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், சில பேருக்கு வந்து க்ரூவாக இருக்கும், உங்களுக்கு கர்வ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெயில் பெட்டுக்கு இந்த மாதிரி சி கட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா லாக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஷார்ப் செலட்டோ, இது பிரெத் செலட்டோ, இது ஷார்ப் செலட்டோ டெப்லே பார்த்தீங்கன்னா. அதே போல் இதுவும் பார்த்தீங்கன்னா சி கட்டு தான். சி கட்டில் உங்களுக்கு ஸ்கொயர் டைம், சி கட்டில் உங்களுக்கு ஸ்கொயர் டைம். அதே போல் இது பார்த்தீங்கன்னா காஃபின், இது பிரெத் கா, இது வந்து உங்களுக்கு பிரெத்தாக வர்றது வந்து பால்ரீனான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு செலட்டோ மாதிரி ஷார்ப்பாக ட்ரையாங்கிள் மாதிரி போயிட்டு ஃப்ளாட்டாக இருக்கிறது, இது பார்த்தீங்கன்னா காஃபின் ஷேப். பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு, இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? இது காஃபின், இது பால்ரீனா. ஸோ எண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, பட் இது பிரெத்து, இது காஃபின், பால்ரீனா. ஸோ இது காஃபின். ஸோ இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்லேயே இது சீக்கட் ஆல்மண்ட் மாதிரி, இது ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும், இது சீக்கட் மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் ஷார்ப்பாக வேணும், இல்லாட்டா நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிளியர்ட்டு, கிளியரில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், செலட்டோ, ஆல்மண்ட் அண்ட் செலட்டோ பிரெத்தில் செலட்டோ. ஸோ இந்த நாலு சைஸுமே இருக்கணும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனோட நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் இது எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி எக்ஸ்டென்ஷன் மேக் பண்ணணுன்றத வந்து நான் நெக்ஸ்ட் டே கிளாஸஸில் நான் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு என்கொயரிஸு இல்லாட்டா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம்.
கோர்சஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் டுடே நம்ம நெயில் ஷேப்ஸ் பற்றின விஷயம் எல்லாமே பார்த்தாச்சு. நெயில் ஷேப்ஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் டிப்ஸ் இருக்குன்றது நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டென்ஷனோட டெமோ லைவ் டெமோவாக நம்ம பார்க்கலாம். இந்த என்கொயரி பற்றி நீங்கள் கிளாஸஸ் பற்றி என்கொயர் வேணும் அப்படின்னா கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ப்ரொஃபஷனல் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.